ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிலேட்டிவ் மோஷனை பற்றின கான்செப்ட்டும் ஒரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டாபிக்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதிகமாக கேட் எக்ஸாமில் அதர் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்டே இருப்பாங்க. ஸோ லெட் மீ சே வாட் இஸ் ரிலேட்டிவ் மோஷன் அண்ட் ஹவு வி கேன் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ ரிலேட்டிவ் மோஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இப்போ ரெண்டுக்கு மேற்பட்ட எலமெண்ட் வந்து மோஷனில் இருந்துச்சு, ஏதாவது ஒரு மோஷன் அட்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம், தென் பிங்கிற எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஏ வந்து ரைட் சைடு மூவ் ஆயிட்டு இருக்கு, பி வந்து டவுன்வேர்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ பி இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படின்னா பி டவுன்வேர்டு, ஏவை இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து ரைட் சைடு மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ ரெண்டு எலமெண்ட் இருக்கு, ரெண்டுக்குமே மோஷன்ல இருக்கு. இப்போ பியோட மோஷன் ஏவை பொறுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோடு வச்சுக்கலாம். இப்போ ரோட்ல ஒரு கிராஸ், இப்போ இங்கிருந்து ஒரு கார் வந்துட்டு இருக்கு, இங்கிருந்து ஒரு கார் வந்துட்டு இருக்கு. ரெண்டு ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலாக ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. ஏ கார் வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ட்ராவல் ஆயிட்டு இருக்கு, பிங்கிற கார் வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. இப்போ ரெண்டுமே வந்து இண்டிவிஜுவல் மோஷன் தான், பட் ரெண்டுமே வந்து ஒரு லெவல்ல இன்டர்செக்ட் ஆகும்போது என்னது அப்படின்னா ஒரு மோஷன் இன்னொரு மோஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது இதுவும் இங்கே வந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, இதுவும் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, இதுவும் 50 கிலோமீட்டர் பர் ஹவர், இதுவும் 50 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ ரெண்டு மோஷன் இண்டிபெண்ட் தான், பட் ஒரு மோஷனை பொறுத்து இன்னொரு மோஷனோட ஆக்சன் என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலா வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக ரிலேட்டிவ் மோஷனை பத்தி படிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிறேன், அந்த ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரெயின் மேல ஒருத்தர் இருக்கான். ஸோ இவன் ட்ரெயின் மேல இருக்கிறதுனால ட்ரெயின் என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டு இருக்கோ அதே ஸ்பீட்ல தான் என்ன ஆகிட்டு இருப்பான் அப்படின்னா இவனும் மூவ் ஆகிட்டு இருப்பான். சரிங்களா? இது எப்போ அப்படின்னா ட்ரெயினுக்கு வெளியே ஒருத்தன் பார்த்தா மட்டும்தான் ட்ரெயினும் 100 கிலோமீட்டர் பர் ஹவர்ல மூவ் ஆயிட்டு இருக்கும், இந்த பையனும் 100 கிலோமீட்டர் பர் ஹவர்ல மூவ் ஆயிட்டு இருப்பான். சப்போஸ் ட்ரெயின்ல இருக்க ரெண்டு பேருமே அவங்க ஸ்பீடை பார்த்தாங்க அப்படின்னா, இப்போ இவனும் ட்ரெயின் உள்ளதா இருக்கான், இவனும் ட்ரெயின் உள்ளதா இருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெஸ்ட்ல இருக்க மாதிரி தான் இருக்கும், அதாவது 0 கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரெயின் என்ன ஆயிட்டு இருக்கும், ஆக்சுவலா 100 கிலோமீட்டர் பர் ஹவர்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். பட் ரெண்டு பேருமே ட்ரெயின்ல இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ரிலாக்ஸா உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருந்து இன்னொரு எலமெண்ட்டை பாக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான மோஷன் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். இப்போ இவன் இந்த தரையில இருக்க பையன் வந்து இந்த பையன் மேல வந்து ஸ்பீடோ மீட்டர் வச்சு மெஷர் பண்றான்னு வச்சுக்கலாம். இப்போ இவனோட ஸ்பீடு வந்து இதுல என்ன காட்டும் அப்படின்னா 100 கிலோமீட்டர் பர் ஹவர்னு காட்டும். ஏன்னா இவனோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 0 கிலோமீட்டர் பர் ஹவர், இவன் ஜீரோல இருக்கான் அப்படிங்கறதுனால இது காட்டும் 100 அப்படின்னு காட்டும். இதே அதே பர்சன் அந்த ட்ரெயின்ல இருக்கான், ட்ரெயின்ல இருக்க இன்னொரு பையன் மேல அந்த ஸ்பீடோ மீட்டரை காட்டுறான்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்பீடோ மீட்டர்ல என்ன காட்டும் அப்படின்னா 0 கிலோமீட்டர் பர் ஹவர்னு காட்டும். ஏன் அப்படின்னா இவனும் 100ல டிராவல் ஆயிட்டு இருக்கான், இவனும் 100ல டிராவல் ஆயிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால இதோட ஸ்பீடோ மீட்டர்ல என்ன காட்டும், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்க மாதிரி காட்டும். சரிங்களா? இதுதான் ஒரு மோஷனை பொறுத்து இன்னொரு மோஷன் வந்து டிபெண்ட் ஆகி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். கன்சிடர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் அ கார் டிராவலிங் 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ஓவர் டேக்கிங் எ பஸ் விச் இஸ் டிராவலிங் ஸ்லோயர் அட் 12 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது ஒரு கார் இருக்கு, இந்த கார் வந்து எல்லோ ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த கார் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு பஸ்ஸை வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ஓவர் டேக் பண்ண போகுது. இந்த பஸ்ஸோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 12 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ பஸ்ஸை விட காரோட ஸ்பீடு எவ்வளோ கூட இருக்கு அப்படின்னா 8 கிலோமீட்டர் பர் ஹவர் கூட இருக்கு. இந்த 8 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிறது தான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இந்த பஸ்ஸை பொறுத்து காரோட ஸ்பீடு என்ன, இப்போ காரோட ஸ்பீடு என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் பர் ஹவர் நீங்க, பஸ்ஸோட ஸ்பீடு என்னன்னு கேட்டால் அப்படின்னா 12 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லுவீங்க. பஸ்ஸை பொறுத்து காரோட ஸ்பீடு என்ன அப்படின்னா பஸ்ஸை விட கார் வந்து 8 கிலோமீட்டர் வந்து அதிகமா போகுது. சப்போஸ் காரோட ஸ்பீடுக்கு பதிலாக பஸ் வந்து காரை பொறுத்து அப்படின்னா பஸ்ஸுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா பஸ் வந்து 8 கிலோமீட்டர் பர் ஹவர் காரை விட கம்மியா போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் கார் இஸ் ஈக்குவல் டு 20 கிலோமீட்டர் பர் ஹவர், வெலாசிட்டி ஆஃப் பஸ் இஸ் ஈக்குவல் டு 12 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ வெலாசிட்டி ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 20 - 12 இஸ் ஈக்குவல் டு 8 கிலோமீட்டர் பர் ஹவர். இதே வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கார்னு சொன்னோம் அப்படின்னா 12 - 20 இஸ் ஈக்குவல் டு -8 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுதான் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கும்போது
ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்து இன்னொரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடு என்ன அப்படிங்கறத சொல்றது. இது ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா அந்த மாதிரி சொல்வீங்க. சப்போஸ் கார் வந்து ரைட் சைடு போகுதுன்னு வச்சுக்கலாம், பஸ் வந்து லெஃப்ட் சைடு போகுதுன்னு வச்சுக்கலாம், அதாவது ரெண்டும் ஆப்போசிட்ல கிராஸ் ஆகுது அப்படின்னா பஸ்ல இருக்கவன் கார் வந்து ரொம்ப வேகமா கிராஸ் ஆகிற மாதிரி பார்ப்பான். அதாவது கார் 20ல போயிட்டு இருக்கு, பஸ் வந்து 12ல போயிட்டு இருக்கு அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு பி என்ன அப்படின்னா 20 + 12. இது எப்போ அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் போது மட்டும்தான். அதாவது எப்படி தெளிவா சொல்லலாம் அப்படின்னா 20 ரைட் சைடு மைனஸ் 12 லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடுங்கிறதால நான் இன்னொரு மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆகுது, 20 + 12 = 32. ஸோ நார்மல் சேம் டைரக்ஷன் ஃபார்முலாலே அப்ளை பண்ணீங்க, மைனஸ் போட்டே அப்ளை பண்ணீங்கன்னாலும் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு ஒரு மைனஸ் போடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிடும். அதனால தான் ரெண்டு வெஹிக்கிள் வந்து ஆப்போசிட்ல கிராஸ் ஆகும்போது ரொம்ப ஃபாஸ்டாக கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு, ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல ஓவர்டேக் பண்ணும்போது ஸ்லோவாக ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு எலமெண்ட்டை பொறுத்த இன்னொரு எலமெண்ட்டுக்கான மோஷன், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம், ஒரு கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் பார்க்கலாம். A motor A is traveling from west to east at a constant speed of 18 km per hour. அதாவது மோட்டார் ஏ எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் டு ஈஸ்ட், அதாவது டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், இதான் வந்து உங்களுக்கு டைரக்ஷன், சரிங்களா? இதை மறந்துடக்கூடாது. ஸோ இந்த ரோடை என்ன சொல்லலாம் அப்படின்னா நார்த் சவுத் ரோடுன்னு சொல்லலாம், நார்த் சவுத் ரோடு. இந்த ரோடை என்ன சொல்லலாம் அப்படின்னா லைக் ஈஸ்ட் வெஸ்ட் ரோடு ஆர் வெஸ்ட் ஈஸ்ட் ரோடு, வாட் எவர் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எ மோட்டார் ஏ இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், அதாவது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டை நோக்கி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மோட்டார் டிராவல் பண்ணுது. அந்த மோட்டாரோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 18 km/h. ஸோ ஏங்கிற மோட்டார் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் ட்ராவல் ஆகுது, அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 18 km/h, சரிங்களா? அது வந்து யூனிஃபார்மா இருக்கு, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, அது ஸ்பீட்ல எந்த வேரியேஷனும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட ஆக்சலரேஷன் ஜீரோன்னு அர்த்தம். அவன் ஆக்சலரேட்டரே கொடுக்கல, ஒரே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். தென் வென் த மோட்டார் ஏ கிராசஸ் நார்த் சவுத் ரோடு ஆஸ் ஷோன் இன் ஃபிகர், அதாவது இந்த ஏங்கிறது வந்து இந்த இன்டர்செக்ஷன், இதான் கிராஸ், இந்த கிராஸை தாண்டும் போது லாரி பி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ரெஸ்ட் 40 meters north of the intersection. அதாவது இதை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது இந்த கிராஸ் செக்ஷன்ல இந்த கிராஸ்ல இருந்து 40 meters தள்ளி ஒரு லாரி இருக்கு. அந்த லாரி அப்போதான் வந்து ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனிஷியல் என்ன இருக்கு அப்படின்னா ரெஸ்டிங்ல இருக்கு. அப்போ இது கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது என்ன பண்றான் அப்படின்னா இவன் ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஆக்சலரேஷன் கூட்டே இருக்கான், 2 m/s² ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் பண்றான், சரிங்களா? இதான் வந்து உங்க ஆக்சுவல் ப்ராப்ளம். ஒரு கார் வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு, அது கரெக்டா அந்த கிராஸ சிக்னலை வந்து கிராஸ் பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா நார்த் சவுத் ரோட்ல வந்து ஒரு லாரி வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு தூரத்தை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 40 meters தூரம் தள்ளி ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்டார்ட் ஆகும் போது அவனோட ஆக்சலரேஷன் வந்து 2 m/s² ஆக்சலரேஷன் அப்படி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான், சரிங்களா? இப்போ நீங்க வந்து பாக்குறீங்க, நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் 4 seconds அப்புறம் இந்த கார் எங்க இருக்கும் லாரி எங்க இருக்கும், அதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன, ரிலேட்டிவ் பொசிஷன் என்ன, ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிட்டர்மைன் தி பொசிஷன் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஆஃப் லாரி டு மோட்டார், அதாவது லாரி மோட்டார் கூட என்ன ரிலேட்டிவ் பொசிஷன்ல இருக்கு, என்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டியில இருக்கு, என்ன ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன்ல இருக்கு. இது எப்போ அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு 4 seconds அப்புறம், அதாவது கரெக்டா இந்த கார் வந்து சிக்னலை தாண்டுது லாரி ஸ்டார்ட் ஆகுது, அதுல இருந்து 4 seconds அப்புறம் வந்து எப்படி இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் தெளிவாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதான் வந்து என்ன அப்படின்னா நார்த்து சவுத்து தென் இது வெஸ்ட்டு இது ஈஸ்ட். ஸோ இப்போ இந்த லாரி எப்படி இருக்கு அப்படின்னா இனிஷியலாக வந்து ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கு, லாரி வந்து ஸ்டார்டே பண்ணல அப்படியே இருக்கு. கார் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கார் வந்து 18 km/h மூவ் ஆகிட்டே இருக்கு, இப்படி ரைட் சைடில் வந்துகிட்டே இருக்கு, வெஸ்ட்டு ஈஸ்ட்டை நோக்கி வந்துட்டே இருக்கு. இந்த கார் கரெக்டா இந்த சிக்னலை டச் பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த லாரி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுறது என்ன ஆக்சலரேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2 m/s² ஆக்சலரேஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்பீடுங்கிறத என்ன பண்ணல சொல்லல. ஸோ ஜீரோல இருந்து ஆரம்பிக்குது ரெஸ்டிங் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோல இருந்து ஆரம்பிக்குது, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸ்பீடு. ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா
ஆக்சலரேஷன் ரேட்டு 2 m/s² இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதான் வந்து இந்த ப்ராப்ளம். கரெக்டாக இப்போ இது வந்து இந்த இன்டர்செக்ஷனை தொடும் போது, இதுக்கப்புறம் கார் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருக்கும், இந்த லாரியும் கொஞ்சம் தூரம் முன்னாடி தள்ளி வந்திருக்கும் சரிங்களா, 4 seconds அப்புறம். ஸோ ஆஃப்டர் 4 seconds ஆஃப் தி அப்சர்வேஷன், இந்த சிக்னலை ரீச் ஆனதுலேருந்து 4 seconds அப்புறம் லாரி கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்திருக்கும், கார் கொஞ்சம் தூரம் ரைட் சைடில் போயிட்டு இருக்கும். ஸோ ரெண்டுக்குமான ரிலேட்டிவ் பொசிஷன் என்ன, ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன, ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் கார் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து 0 seconds மோட் பண்ணிக்கிறேன், அதாவது இங்கே தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். 0 seconds இருந்து 4 seconds கார் எவ்வளோ டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா SA, அதாவது 0 seconds பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் 4 seconds, 0 seconds எப்போ அப்படின்னா கார் எப்போ அந்த இன்டர்செக்ஷனை, அதாவது இது வந்து நார்த் சவுத் ரோடு, இது வந்து வெஸ்ட் ஈஸ்ட் ரோடு, கரெக்டாக அந்த சிக்னலுக்கு வரும்போது நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுலேருந்து 4 seconds அப்புறம் கார் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருக்கும், எவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ காரோட ஸ்பீடு என்ன அப்படின்னா U = 18 km/h சரிங்களா. இதை வந்து மீட்டர் பர் செகண்டில் மாற்ற அப்படின்னா 1000/3600, அதாவது கிலோமீட்டரை மீட்டரை மாற்றினா 1000, ஹவரை வந்து செகண்டாக மாற்றினா அப்படின்னா ÷3600 போட்ட அப்புறம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 5 m/s கிடைக்குது. இதுதான் வந்து என்னோட காரோட வெலாசிட்டி. கார் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகிறதுனால இனிஷியல் வெலாசிட்டி U = 5 m/s, அதுதான் அதோட என்னது ஃபைனல் வெலாசிட்டியும் சரிங்களா. இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் சேம் தான், ஏன்னா காரோட ஸ்பீடு வந்து மாறப்போகிறதே கிடையாது, அதோட ஆக்சலரேஷன் 0. ஸோ U of A, U of A, and V of A காரை வந்து ஏன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஆக்சலரேஷன் 0. டைம் பீரியட் என்ன அப்படின்னா 4 seconds. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்ன அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் போடுறேன், S = UT + ½ AT², அதாவது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மோஷன் ஈக்குவேஷன். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ, U of A, T of A, ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ, T of A, இதில் ஆக்சலரேஷன் 0 அப்படிங்கிறதால இந்த மொத்த டேர்ம் என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ SA = UA × TA. U என்ன அப்படின்னா 5, T என்ன அப்படின்னா 4, ஸோ 20 m. ஸோ இந்த கார் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த கேப்பில் 20 m ட்ராவல் ஆகியிருக்கும். எப்போ? 4 seconds அப்புறம். இப்போ லாரி என்ன கேஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். லாரி வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. லாரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நோட் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் லாரி is equal to 0 m/s. இதோட ஃபைனல் ஸ்பீடு என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது. இதோட ஆக்சலரேஷன் என்ன ஆக்சலரேஷன்ல ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னா 2 m/s² அப்படின்னு சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சலரேஷன் ரேட் என்ன அப்படின்னா 2 m/s². எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா அப்சர்வருக்கு 4 seconds. ஸோ TB = 4 seconds சரிங்களா. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி V = U + AT. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா V = U + AT. ஸோ V = initial velocity 0 + acceleration 2 × time 4 seconds, that is equal to 8 m/s. ஸோ இதோட ஃபைனல் ஸ்பீடு 4 seconds அப்புறம் இதோட ஸ்பீடு என்ன இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டி 4 m/s, சாரி 8 m/s இருக்கும் சரிங்களா. இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கும், S = UT + ½ AT². ஸோ SB = U 0 இன்ட்டு டிஸ் டைம் 4 ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஆக்சலரேஷன் 2 தென் டைம் வந்து என்ன அப்படின்னா 4² that is equal to எவ்வளோ வருது அப்படின்னா 16 m வருது சரிங்களா. ஸோ இந்த லாரி எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னா 16 m ட்ராவல் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ இப்போ தான் வந்து கார் 4 seconds அப்புறம் 20 m ட்ராவல் ஆகிருக்கும், லாரி 4 seconds அப்புறம் 16 m ட்ராவல் ஆயிருக்கும். ஸோ நான் அதை வந்து டயக்ராமாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து இன்டர்செக்ஷன். லாரி பி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, கார் ஏ வந்து இனிஷியலாக என்ன இருக்குது இந்த இடத்துல இருக்குது. ஸோ 4 seconds அப்புறம் லாரி வந்து இந்த இடத்துக்கு வந்துடுது, அதாவது எவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கு அப்படின்னா 16 m தள்ளி வந்திருக்கு. கார் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கு அப்படின்னா
20 மீட்டர் தள்ளி போயிருக்கு. ஸோ இதான் வந்து ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ லாரி இந்த இடத்துல இருக்கு, கார் வந்து இந்த இடத்துல இருக்கு. தென் இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் சம்ல என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இன்டர்செக்ஷன்லேருந்து 40 மீட்டர் தள்ளி நிற்குதுன்னு இருக்காங்க, அதில் 16 மீட்டர் டிராவல் ஆயிருச்சு. அப்போ மீதி எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னா 24 மீட்டர் இருக்கு. சரிங்களா? அதாவது இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து லாரி 24 மீட்டர் தள்ளி நிற்குது, கார் வந்து 20 மீட்டர் தள்ளிக்குது. ஸோ இதான் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு, இது வந்து லாரி, இது வந்து என்ன அப்படின்னா கார். கார் எவ்வளோ தூரம் தள்ளி நிற்குது அப்படின்னா 20 மீட்டர் தள்ளி நிற்குது. லாரி எவ்வளோ தூரம் தள்ளி நிற்குது அப்படின்னா 24 மீட்டர் தள்ளி நிற்குது. இப்போ லாரி கீழ் நோக்கி போகுது, அதாவது சவுத்தை நோக்கி போகுது, கார் வந்து ஈஸ்டை நோக்கி போகுது. சரிங்களா? இந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மோஷன் இருக்கு. இப்போ இதோட ரிலேட்டிவ் மோஷன், அதாவது ரிலேட்டிவ் பொசிஷன் என்ன, ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக மூவ் ஆச்சு அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இப்போ நார்மலாக நம்ம ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்ணியிருப்போம் தெரியுமா, ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஸ்கொயர். தென் அதோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். இது வந்து எதில் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ரிசால்விங் ஆஃப் ஃபோர்ஸஸில் பண்ணியிருப்பீங்க. ரிசால்விங் ஆஃப் ஃபோர்ஸஸில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஃபோர்ஸ் வெர்டிகலாகவும் ஒரு ஃபோர்ஸ் ஹரிசாண்டலாகவும் இருந்தது அப்படின்னா ரிசல்டன்ட் அதாவது ரிலேட்டிவ் இப்படி தான் கண்டுபிடிப்பீங்க. இதே தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மோஷன்லையும் பண்ண போறோம். அதாவது ஒரு எலமெண்ட் பிங்கிறது டவுன்வேர்டா மூவ் ஆகுது, ஏங்கிறது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ரைட் சைடா மூவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல எது வெர்டிக்கல் அப்படின்னா பிங்கிறது வெர்டிக்கல், ஏங்கிறது ஹரிசாண்டல். இதோட ரிலேட்டிவ் மோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் கண்டுபிடிக்கலாம். ரிலேட்டிவ் பொசிஷன், ரிலேட்டிவ் பொசிஷன், ரிலேட்டிவ் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஏன் பி ரெஸ்பெக்ட் டு ஏ போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சிலரேஷன் பி டு ஏ தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ரிலேட்டிவும் பிங்கிறது ஏவை பொறுத்து எப்படி இருக்கு அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. ஸோ பொசிஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ தான் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும், ரூட் ஆஃப் எஸ் பி ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஏ ஸ்கொயர். எஸ்பிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, 24 மீட்டர். ஏங்கிறது என்ன அப்படின்னா 20 மீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ ரூட் ஆஃப் 24 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு 31.24 மீட்டர். ரெண்டோட ரிலேட்டிவ் போர்ஷன் இந்த தூரம் என்ன இருக்கும் அப்படின்னா 31.24 மீட்டர் இருக்கும். சரிங்களா? ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்வல் டு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் என்ன அப்படின்னா 24. ஸோ 24 டிவைட் பை 20, ஹரிசாண்டல் 20, தட் இஸ் 50.19 டிகிரி வித் ஹரிசாண்டல் லைன். இதே மாதிரி வெலாசிட்டிக்கு பார்த்தீங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ சேம் தான். அதாவது வெலாசிட்டி ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ ஸ்கொயர். அதாவது ரெண்டு எலமெண்ட்டும் வெர்டிக்கலாக மூவ் ஆனதான் இதே மாதிரி, ஹரிசாண்டலாக மூவ் ஆனால் வேற மாதிரி வரும். நம்ம இனிஷியலாக ஒரு கார் பஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி வரும். வெர்டிக்கலாக மூவ் ஆனால் மட்டும்தான் ரிசால்விங் ஆஃப் ஃபோர்ஸஸ் மாதிரி சால்வ் பண்ணும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி என்ன அப்படின்னா 5 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். அதாவது காரோட ஸ்பீடு வந்து 5 மீட்டர் பர் செகண்டு, லாரியோட ஸ்பீடு வந்து 8 மீட்டர் பர் செகண்டு. சரிங்களா? அதாவது வெலாசிட்டி ஆஃப் பி 8, வெலாசிட்டி ஆஃப் ஏ வந்து 5. ஸோ தீட்டா டிகிரி என்ன அப்படின்னா இதோட சம்மேஷன் வருது அப்படின்னா ஆன்சர் 9.43 மீட்டர் பர் செகண்ட். இதான் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. டைரக்ஷன் என்ன அப்படின்னா டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் என்ன அப்படின்னா ஏ, பி தான் வெர்டிக்கல் ஸோ 8, ஹரிசாண்டல் என்ன அப்படின்னா 5, தட் இஸ் ஈக்குவல் டு 57.99 டிகிரி. ஸோ இதான் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இதே ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, ஸோ ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏஏ ஸ்கொயர். ஸோ லாரியோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அப்படி தானே அதுக்கு ஸ்கொயர் பண்ணிப்பீங்க. பிளஸ் காரோட ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னா 0, அது ஆக்சிலரேஷனே கிடையாது, யூனிஃபார்ம் ஸ்பீடு தான். ஸோ ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னா 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். காருக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் கிடையாது, லாரிக்கு மட்டும் தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே,
So this is how we can calculate the relative acceleration and relative velocity and relative motion. இதுக்கு ஏன் தீட்டா கண்டுபிடிக்கலன்னு கேட்க கூடாது, ஏன்னா ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் இருக்கு சரிங்களா. ஸோ ஆப்வியஸா நீங்க தீட்டா கண்டுபிடிச்சாலும் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் வெர்டிகலுக்கு வந்து என்ன அப்படின்னா 2, ஹரிசாண்டலுக்கு வந்து 0. ஸோ எனி திங் பை 0 தட் வில் பி லைக் வி கேன் கேல்குலேட் லைக் 90 degrees அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நோ இஷ்யூஸ் அண்ட் ஆல் வி நீட் நாட் டு கேல்குலேட். ஒரே ஒரு ஆசிலரேஷன் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா டேரக்ஷன் கேல்குலேட் பண்ண வேண்டாம். அது எந்த ஆசிலரேஷன் என்ன டேரக்ஷன்ல இருக்கோ அதே டேரக்ஷன், அது வெர்டிகலா வெர்டிகல் ஹரிசாண்டலாம் ஹரிசாண்டலாம் ஆயிடும். ஸோ this is how we can calculate the relative motion for perpendicular motion. ஒரு மோஷனும் இன்னொரு மோஷனும் பெர்பெண்டிகுலரா இருந்தது அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல க்வெஸ்சன் வரும். ஸோ யூ கேன் கோ த்ரூ த பர்டிகுலர் டாபிக் அண்ட் யூ கேன் அச்சீவ் தி ஆன்சர்.